வணக்கம் ரிலாக்ஸ் ரேடியோ நேயர்களே. இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி சமூக வலைத்தள செயலிகளில் ஒன்று தான் வந்து இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத யங் ஜென்ரேஷனே இருக்க மாட்டிங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமில் அதிக அப்டேட்ஸ் வந்து கொடுத்தே வந்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து இன்ஸ்டாகிராமோட தலைவர் வந்து ஆடம் மொசேரி வந்து ஒரு புது அப்டேட்டை பற்றிய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். இந்த இன்ஸ்டாவில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனில் வந்து கூடுதல் அம்சங்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. இது நீங்கள் பதிவிட்ட போஸ்ட் ஏதேனும் உங்களின் அக்கௌண்ட்டை மக்கள் பார்க்க விடாமல் செய்கிறதா என்பதை தெரிவிக்கும். சமீபத்தில் மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களை பாதுகாக்கும் வகையில் புதிய ப்ரைவசி அப்டேட்டுகளை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. அந்த வகையில் தற்போது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுகளில் இருந்து பதிவுகள் மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதை நிறுத்தியிருக்கிறதா என்பதை இன்ஸ்டாகிராமில் போய் செட்டிங்ஸில் வந்து அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் இது காமிக்கிறாங்க. டிக்டாக்கிற்கு பெரும் போட்டியாளராக விளங்கக்கூடிய இன்ஸ்டாவில் பரிந்துரைகள் அதாவது எக்ஸ்ப்ளோர் பக்கம், ஹோம் ஃபீடு உள்ளிட்டவர்கள் காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அக்கௌண்ட்டுகளின் தரவுகள் பரிந்துரைக்கப்படுவதை மெட்டா நிறுவனம் அடுத்த ஆண்டு இறுதி வரை இரு மடங்கு அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறது. இன்ஸ்டாகிராமின் மிக கடினமான நிபந்தனைகளுக்கு முழுமையாக பூர்த்தியாகும் பதிவுகள் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ப்ளோர் பக்கத்தில் தோன்ற சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அவை பரிந்துரைக்கப்படுகின்றன. மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேர்களே. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவுக்கு நன்றி, வணக்கம்.